கடனை அடைக்க முடியாத நிலையில் இலங்கை. பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. மைத்திரி எடுத்துள்ள அதிரடி முடிவு. புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெளிச்சு கண்டது மே 18. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். தமிழர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் அமைதியான நாட்டிற்கு தகுதியானவர்கள். கனடா பிரதமர். பேராதனையில் எரிபொருள் விநியோக பவுசரில் காணப்பட்ட தண்ணீர், தயக்கம் காட்டிய மக்கள். சிங்கம் போல் வரவேண்டிய மகிந்த பூனை போல் இரகசியமாக வந்து சென்றார். சந்திம வீரகொடி. இனி விரிவான செய்திகள். 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச சிங்கம் போன்று நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகொடி தெரிவித்துள்ளார். எனினும் இன்று பூனை போன்று இரகசியமாக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்து எலியை போன்று வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு மதிக்கும் தலைவரான மகிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு போய் என்று கூறும் நிலைக்கு நாட்டு மக்கள் வந்துள்ளதாக சந்திம வீரகொடி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க பதவிகளை ஏற்கப் போவதில்லை என கட்சி தீர்மானித்திருந்த போதிலும் அதனை தாண்டி அமைச்சு பதவிகளை பெறும் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு மைத்திரிபாலா சிறிசேன தீர்மானித்துள்ளார். அதன்படி சிறிசேனவுக்கு ஏற்கனவே பல படித்த இளைஞர்களின் பெயர்கள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது. தற்போது நிமல் சிறிபாலடி சில்வா, மகிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, ஜகத் புஷ்பகுமார் ஆகியோர் கட்சி தீர்மானத்திற்கு புறம்பாக அரசாங்க அமைச்சுகளுக்கு செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் நேற்று மைத்திரிபால சிறிசேனவிடம் இது தொடர்பில் தெரியப்படுத்தி உள்ளதாகவும் தெரிய வருகிறது. அப்படியானால் சாந்த பண்டார மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது போன்ற ஐவரையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். இந்த 5 பேரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக 5 படித்த இளைஞர்களை நியமிக்க மைத்திரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கடனை அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 5.5 பில்லியன் டாலர்கள் அடுத்த 12 மாதங்களில் திருப்பி செலுத்தப்பட வேண்டுமென சுட்டிக்காட்டிய அவர் பிரதமரிடம் உள்ள திட்டங்கள் என்னவென்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் குழுக்கள் ஊடாக தனது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா பிரதமரிடம் உறுதியளித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த வாரம் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் எனவும் சில விடயங்கள் தொடர்பில் தகவல் இல்லாமை மற்றும் தவறான தகவல்கள் இருப்பதால் உண்மை நிலவரத்தை ஆராய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். 10 பில்லியனாக இருந்தாலும் அல்லது 1 பில்லியனாக இருந்தாலும் கடனை செலுத்த 1 மில்லியன் கூட இல்லை என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் வேலைத்திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தாயகத்தை போன்று புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெளிச்சியுடன் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. லண்டனில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பிரித்தானிய தமிழர் இளையோர் அமைப்பு ஆகியன ஒன்று கூடல்களையும் பேரணிகளையும் நடத்தியிருந்தன. அதேவேளை ஒக்ஸ்போர்ட் பகுதியிலுள்ள உலக தமிழர் வரலாற்று மையத்திலும் இன்று மாலை நிகழ்வுகள் நடைபெற்றன. ஈலிங் கனகதுர்கை அம்மன் ஆலயத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரான்சில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நீதி கோரும் பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. பாரிஸ் நகரிலுள்ள பிளாஸ்துலா ரிபப்ளிக் எனப்படும் குடியரசு இடத்தில் ஆரம்பித்த பேரணி பிரெஞ்சு புரட்சி வெடித்த இடமான ஃபெஸ்டிஸ் பகுதி வரை நடத்தப்பட்டது. செவரோன் நகரத்திலுள்ள தமிழர் தாயகத்தில் தியாகங்களை வெளிப்படுத்தும் நினைவுக்கள் முன்பாக நினைவு சுடர் ஏற்றப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் நகர முதல்வர் மற்றும் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ளனர். அத்தோடு டென்மார்க், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. பேராதனை கெலிவோயா எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வருகை தந்த டீசல் எரிபொருள் விநியோக பவுசரில் தண்ணீர் இருந்தமையினால் அமைதியின்மை நிலவியுள்ளது. இன்று கெலிவோயா எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த எரிபொருள் பவுசரை பரிசோதித்த போது அதில் தண்ணீர் இருந்ததை கண்டறிந்த போது எரிபொருளை பெற வந்தவர்கள் எரிபொருளை பயன்படுத்த தயக்கம் காட்டியுள்ளதுடன் அமைதியின்மையும் நிலவியுள்ளது. இதன்போது பேராதனை போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெனிதனியாவில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மத்திய பிராந்திய காரியாலயத்திற்கு குறித்த எரிபொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பேராதனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மத்திய பிராந்திய அலுவலகத்தின் சேமிப்பக அத்தியட்சகர் அத்துலகேர தெரிவிக்கையில் எண்ணெய் பவுசர்களில் இது ஒரு சாதாரண விடயமாகும். எரிபொருள் பவுசரின் முதல் பகுதியில் சிறிதளவு தண்ணீர் இருக்கும்.
அதனை எரிபொருள் தாங்கிகளில் இருந்து அகற்றி எஞ்சிய எரிபொருளை பயன்படுத்த முடியுமெனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து எரிபொருள் களஞ்சிய சாலை எரிபொருளை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் பொதுமக்களின் எதிர்ப்பினால் பினிதனியா கிளைக்கு எரிபொருள் மீள அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் உட்பட இலங்கை மக்கள் பாதுகாப்பான அமைதியான நிலையான நாடு ஒன்றுக்கு தகுதியானவர்கள் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆயுத போராட்டம் முடிவடைந்து 13 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட கனேடிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த துயரத்தின் வழி அதிர்ச்சி மற்றும் இழப்புடன் தொடர்ந்து வாழும் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக கனடா பிரதமர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஆயுத போர் முடிவுக்கு வந்து 13 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அனுஷ்டிக்கும் இவ்வேளையில் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட 26 வருடகால ஆயுத போரின் போது உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகின்றோம். இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் காரணமாக மக்கள் தொடர்ந்தும் துன்பங்களை அனுபவித்து வருவது கவலையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களின் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் மதிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் வன்முறையில் இருந்து விலகி இருக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் உட்பட இலங்கை மக்கள் பாதுகாப்பான அமைதியான நிலையான நாடு ஒன்றுக்கு தகுதியானவர்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் அனுபவங்கள் நிலையான சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் அடைவதற்கான தற்போதைய அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிர் பிழைத்தவர்களுக்கும் நீதி வழங்கும் அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் செயல்முறையை ஸ்தாபிப்பதற்கான தனது அர்ப்பணிப்பை நிறைவேற்றுமாறு இலங்கைக்கு கனடா தொடர்ந்தும் அழைப்பு விடுக்கிறது. மனித உரிமை கடமைகளை நிலைநிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாட்டில் சமாதான மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி செயல்படும் அனைவருக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் கனடா தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகின்றது என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காப்போத்த சாதாரண தர பரீட்சை இம்மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தேவையான அனைத்தும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அரசாங்கம் தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சையை நடாத்துதல் தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை தெளிவுபடுத்தும் ஊடக கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை விண்ணப்பதாரிகள் 4,07,129 பேரும் 1,10,367 தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளும் உள்ளடங்கலாக மொத்தம் 5,17,496 விண்ணப்பதாரிகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். பரீட்சை நிலையங்கள் 3,844 மற்றும் 542 ஒருங்கிணைப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. பரீட்சைக்கு தேவையான கடதாசி உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் தற்போது பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதுடன் பரீட்சை வினாத்தாள்கள் எதிர்வரும் நாட்களில் அனுப்பி வைக்கப்படும். பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு பாடசாலையில் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு அனுமதி பத்திரங்கள் தாமதமானால் குறித்த விவரங்கள் அடங்கிய பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். பரீட்சைகளுக்காக மேற்கொள்ளப்படும் விரிவுரைகள் மற்றும் பிரத்யோக வகுப்புகள் எதிர்வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு மணி வரை நிறுத்தப்பட வேண்டும். பரீட்சையில் தோற்றுவதற்கான அனுமதி பத்திரம் மற்றும் அடையாள அட்டை கட்டாயமானதுடன் அனுமதி பத்திரம் கிடைத்தவுடன் அதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும். திருத்தப்பட வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் மூலம் திருத்தி அமைத்துக் கொள்ளல் வேண்டும். பின்னர் திருத்தப்பட்ட பிரதி அச்சிடப்பட்டு அதனை அனுமதி பத்திரத்துடன் இணைத்து பரீட்சை மண்டபத்தில் பிரதான பொறுப்பதிகாரியிடம் சமர்ப்பித்து பரீட்சையில் தோற்ற முடியும். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து தடைகள் இருப்பினும் பரீட்சை தினங்களில் சிரமங்களின்றி மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கு சிசுசரிய மற்றும் மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கும் இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சென்று வருவதற்கான பொதுவான புகையிரதங்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. பரீட்சையை தடைகளின்றி எதிர்பார்க்கின்ற வகையில் நடத்துவதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் காவல்துறை மற்றும் முப்படையினரின் உதவிகளும் பெறப்பட்டுள்ளன.